நம்ம ஜோசப் ஜெய் உண்மையான பேரை சொன்னா மற்றவர்கள்லாம் ஏன் கோச்சிருந்தாங்கன்னு தெரியல. விவசாயம் பிடிச்சிருக்கா, அரசியல் பிடிச்சிருக்கா, எதுல உங்களுக்கு நிம்மதி? இப்போ பசு வளர்க்கணும், முதுகுல குத்தாது, மனுஷன் முதல் ஊத்திடுவானே. சின்ன பையனா ஒரு யங்ஸ்டரா அந்த மாதிரி என்ஜாய் பண்ண டைம் எல்லாம் இருக்கு. அது சுருக்கமா சொன்னா ரஜினிகாந்த் ரியல் லைஃப்ல அண்ணாமலையனா, ஹெச் ராஜா ரியல் லைஃப் அண்ணாமலை. ஹெச் ராஜா அவர்களுக்கு யாருனா பயம்? இந்த கேள்வி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. குழந்தையோட இருக்கும் போது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நீ எப்பவுமே நினைச்சுவாயின்னா அப்படியே சொல்லணும். இன்றைக்கி மறுமுகம் நிகழ்ச்சியில் ஹெச் ராஜா அவர்களோட தான் இருக்கும். நீங்கள் 7 வயசில் இருக்கும் போது வந்து ஆர்எஸ்எஸில் ஜாயின் பண்ணிங்க. அப்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி தான் போய் ஜாயின் பண்ணிங்களா? முதல்ல யார் போய் உங்களை அதில் சேர்த்தான்? சரி, என்னுடைய தரப்பினார் பேராசிரியர் ஹரிஹரன் அவர்கள் 1942 ஆர்எஸ்எஸில் இருக்கார். 1948 ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட பொழுது என்னுடைய தகப்பனாரும் பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவராக பின்னால் இருந்த திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சத்தியாகிரகம் செய்து மதுரை ஜெயிலில் 6 மாதம் ஒன்றா இருந்தவங்க. ஆகவே நான் குழந்தையாக இருக்கிற காலத்திலேருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நிர்வாகிகள் பிரச்சார வீட்டுக்கு வர்றது பழக்கம். அதனால் அவங்க வரும்பொழுது அதில் முக்கியமாக திரு பத்மநாபன் ஒருத்தர், அவர் ஆர்எஸ்எஸ் லோக்கல் நிர்வாகி, அவர் இப்படி அப்பா பார்க்க வர்றத ஒரு நாள் என்கிட்ட கபடி விளையாட பிடிக்குமா அப்படின்ட்டு, ஓ பிடிக்குமே அப்படின்னு. அதனால சரி நீ வாயேன் ஆர்எஸ்எஸ் ஷாக்கால் என்னார். அதனால தானே இன்னும் இப்போ அரசியலில் கபடி விளையாடிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் காலேஜ் லைஃப் அதில் நீங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்களா? ஒரு சின்ன பையனாக ஒரு யங்ஸ்டராக அந்த மாதிரி என்ஜாய் பண்ண டைமெல்லாம் இருக்கும். நீங்கள் சொல்லப்போனால் கொஞ்சம் அந்த சின்ன வயசு கொஞ்சம் கடுமையான ஒரு வாழ்க்கை நிலை தான் இருந்தது. அதாவது ஊரை விட்டு ஒரு நாள் கூட நாங்கள் வெளில கூட போக முடியாது. காரணம், அப்பா வந்து பேராசிரியராக இருந்தார். இருந்தாலும் அவர் நாம் எங்கள் நடத்தி வந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டு பிஸ்னஸ் அது பெரிய நஷ்டத்தில் இருந்து வீடே அடமானத்துக்கு போய், அதனால் எங்கள் வீட்டிலேயே 25 பசுக்கள் வச்சு வேலையாலே போடாமல் நாங்களே பசுவை பராமரித்து பால் கறந்து வீடு வீடாக பால் ஊற்றி அப்படித்தான் நான் வந்து டிகிரி வர படித்தேன். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த இளம் பிராயத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு சில இதுகள் இருக்கணுமோ அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அது சுருக்கமாக சொன்னால் ரஜினிகாந்த் ரியல் லைஃப்பில் அண்ணாமலைனா, ஹெச் ராஜா ரியல் லைஃப் அண்ணாமலை. உங்களுடைய முதல் ஜாப் எது சார்? அதில் எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க? நான் முதல்ல சிஏ அப்ரண்டிஷிப் முடித்ததும், ஏன்னா சிஏ படிக்கணும்னா ஒரு ஆடிட்டர்கிட்ட 3 இயர்ஸ் அப்ரண்டிஸ் ஆகணும். முடித்ததும் நான் இங்கே 1959 டேசி ஃபேப்ரிகேட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி, அதில் வந்து 1980 மேலிருந்து 1980 டிசம்பர் வரை கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் நான் வேலை பார்த்தேன். அப்போ என்னோடய மாத சம்பளம் 450 ரூபா. அதுக்கப்புறம் January 1 கோல் இண்டியா லிமிட்டெட் வெஸ்டர்ன் கோல் ஃபீல்ட்ஸில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக, இப்போ சத்தீஸ்கரில் இருக்கிற சர்குஜா டிஸ்ட்ரிக்ட் பிலாஸ்பூர் டிவிஷன் அதில் நான் வந்து ஏவா பண்ணேன். அப்போ எனக்கு சம்பளம் 4500. அன்றைக்கி 1981 4500 இட்ஸ் வெரி பிக் சாலரி. நீங்கள் லாயருக்கும் படிச்சிருக்கீங்க, சிஏவும் பண்ணியிருக்கீங்க, அக்ரிகல்ச்சர்லேயும் இருக்கீங்க, இப்போவும் நீங்கள் போய் விவசாயம்லாம் செய்வீங்களா? இன்றைக்கி கூட நான் இப்போ நாளை காரைக்குடிக்கு போனேன்னா முதல்ல தோட்டத்தில் போய் வேலை பார்க்கறது தான். அதாவது அப்போது ஒரு 12-13 வயசில் வீட்டிலேயே டைரி வச்சு அதன் மூலமாக வீட்டு கடன் அடைக்கிற அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சேர்ந்து, அதனால் அதன் மீது ஒரு ருசி. அதனால் அதுக்கப்புறம் கூட இப்போ நான் ஒரு பெரிய இதுன்னெலாம் சொல்ல மாட்டேன், ஒரு சிறிய அளவில் எங்கிட்ட ஒரு 5.5 ஏக்கர் நிலம் இருக்குது. இன்றைக்கும் சுதேசி பசுக்கள்,
காங்கேயம், கீர், தர்பார்கர் எல்லாம் வச்சுருக்கேன். இன்றைக்கும் அக்ரிகல்ச்சரில், அதுவும் இயற்கை வேளாண்மையில் எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. நான் ஃபார்மர் இல்லை, ப்ரெசன்ட் ஃபார்மர். விவசாயம் என்பது அதில் வந்து உடம்போடு ஊறிப்போன ஒரு விஷயம், அதனால் அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அப்போ விவசாயம் பிடிச்சிருக்கா, அரசியல் பிடிச்சிருக்கா, எதில் உங்களுக்கு நிம்மதி? நிம்மதின்னு சொன்னால் விவசாயம் தான். ஏன்னா இப்போது பசு வளர்க்கும், முதுகலை குத்தாது, மனுஷன் முதல் ஊற்றிடுவானே. நான் எப்பொழுதுமே பொறுப்பு பற்றி கவலைப்படுறோம் இல்லை, அது வெறும் லேபிள் தான். கண்டென்ட் ராஜா, ராஜாவுக்கு மேலே 5 ரூபா மெம்பர்னு ஓட்டினாலும் சரி, இல்லை ஆல் இண்டியா செக்ரட்டரினு ஓட்டினாலும் சரி, ஐ எம் நாட் பாதர்டுங்கிறேன். அந்த எண்ணத்தோடு தான் இதில் இருக்கும். யூ டோன்ட் பாதர் அபவுட் எனி திங் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் உங்களை பற்றி நிறைய மீம்ஸ், வீடியோஸ் அதெல்லாம் வருது இல்லையா? அதை பார்த்து நீங்களே சிரிச்சிருக்கீங்களா? இப்போ வந்து அவருடைய அறியாமையை எண்ணி நகைப்பு வரும், என்ன அவ்வளோதானே ஒழிய வந்து நீங்கள் ஏன் பண்ணுறாங்க? நீங்கள் ஒரு அமைப்பினுடைய வளர்ச்சியிலும் தனிநபர் வளர்ச்சியிலும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு உதாசீனப்படுத்துவது, செகண்ட் ஸ்டேஜு எதிர்ப்பது, தேர்டு ஸ்டேஜு ஏற்றுக்கொள்வது. இன்றைக்கி ராஜா இவ்வளோ நாளில் ட்ராவல் பண்ணி செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டான்ல, தேர்ட் ஸ்டேஜ் வரும், அந்த மாதிரி போயிடுங்க. நான் உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார். உங்கள் டாட்டர்ஸோட ஒய்ஃபோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அவங்க கோபப்பட மாட்டாங்களா? எப்போ வாச்சு நீங்கள் அரசியல்லே இருக்கீங்க, எங்களை கண்டுக்கவே மாட்டுறீங்க அப்படின்னு? இது உண்மையாகவே வாழ்க்கையில் நாம் இந்த மாதிரியான ஒரு இனிமையான காலங்கள் அவர்களுக்கு நம்மால் கொடுக்க முடியலங்கிற எண்ணம் பல சமயம் வரும். ஏன்னு சொன்னால், இப்போ குழந்தைகள், சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது சரி இன்றைக்கி பர்ச்சேஸ் போகலாம், அதனால் எல்லாம் ரெடி ஆகுங்கன்னு சொல்லி வாசல் அவங்களை கூட்டிகிட்டு வரும்பொழுது யாரோ ஒருத்தர் மண்டை அடிபட்டு வருவார். உடனே அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அந்த கேஸை இது பண்ணுறதுக்கு. சரிம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்பா ஸ்டேஷன் வர போயிட்டு வரேன்னு. சில சமயம் ராத்திரி 10 மணி ஆகிடும், அந்த உடையை கூட கலையாமல் மாற்றிக்காமல் குழந்தைகள் அப்படியே தூங்கிடும். அப்புறம் கர்த்தால் அதுகளை கொஞ்சம் சாந்தப்படுத்தணும். அதனால் அந்த மாதிரியான பல காலகட்டங்கள் பொது வாழ்க்கையில் நாம் ஈடுபடும் பொழுது, தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு அக்கேஷன்ஸ், பல அக்கேஷன்ஸ் வந்திருக்கு. அது வி கே நாட் ரெஸ்டோர் இட் நவ். ஹெச் ராஜா அவர்களுக்கு யார்னா பயம்? எது ஹெச் ராஜா அவர்களுக்கு யார்னா பயம்? ஆண்டவனுக்கும் தர்மத்துக்கும் மட்டும்தான். நீ இருக்கும் பொழுது மரணம் வரப்போவதில்லை, அது வரும்பொழுது நீ இருக்க போவதில்லை, பிறகு எதற்கு பயம்? அதனால் இன்றைக்கும் சொல்கிறேன், எதற்குமே எனக்கு பயம் இல்லை. நீங்கள் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு ஆக்சுவலாக குடியிருக்கிற மாதிரி பிடிச்ச இடம்னு சொன்னால் கோயம்புத்தூர். அது தவிர கேரளா, நான் 4 வருஷமாக பொறுப்பாளராக இருக்கேன். கேரளா வந்து அவ்வளோ ஒரு ரம்யமான ஒரு மாநிலம். அதனுடைய இயற்கை சூழல்கள், சமயத்தில் கூட இப்படி ஒரு எண்ணம் வரும், சரி கேரளா பொறுப்பாளர் அங்கேயே கூட குடி போயிடலாம். அது காரணம் அவ்வளவு ஒரு ஈர்ப்பு ஈடுபாடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநிலம் அது. நீங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் எப்போவாவது நார்மல் டிரான்ஸ்போர்ட்டில், பஸ்ஸில், ட்ரெயினில், இல்லை நார்மலாக ஏதாவது மக்களோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாமல் இந்த கேள்வி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ கூட நான் கேரளா டூரெல்லாம் ட்ரெயினில் தான் போவேன். என்ன உங்களுக்கு ஒரு சுவையான சம்பவம், ஒரு நாள் நான் திருச்சியிலேருந்து காரை டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸில் போய், ஒருத்தர் திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை வர வர உத்து பார்த்துட்டே இருக்கார். புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் பஸ் நின்னோடனே அவருக்கு பொறும் மீறி போச்சு. அவர் நேரம் வந்து நீங்கள் ஹெச் ராஜாவுக்கு பிரதரான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் தான் நமக்கு ஹெச் ராஜா. இல்லை சார், நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஹெச் ராஜா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸில் வருவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது, அதனால் கேட்டேன். அதே மாதிரி திருச்சியில் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு டவுன் பஸ்ஸில் ஏறினேன். அப்போ உடனே அவர் டிக் டிடி இது
டிக்கெட் கொடுக்குற கண்டக்டர் வந்தார். நான் இந்த மாதிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னேன். பாஸ் வச்சுருக்கீங்களா? சரி, நான் அவர் கேட்குறது கடமை, பாஸ் எடுத்து கொடுத்தேன். அதை பார்த்துட்டு ஐயா வந்து மன்னிக்கணும், நான் உங்களை பாஸ் வெரிஃபை பண்ணுங்கிறதுக்காக கேட்கல, இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக, ஏன்னா இதுவரை இப்படி ஒருத்தரை நான் பார்க்கல. அதனால் நான் நார்மலாக பஸ்ஸிலும் ட்ரெயினிலும் போகிறதுங்கிறது ரொம்ப சகஜம். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்கா? ஸ்போர்ட்ஸில் அதிகமாக ஈடுபாடு இருந்ததில்லை, ஆனால் தினந்தோறும் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணக்கூடியவன். என்ன, ஒரு காலத்தில் பி ஷேப்புக்கு பாடி வச்சு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுருந்தவன் தான். என்ன அப்போனா அந்த ஃபோட்டோவை நான் பார்த்தே ஆகணும். இப்போ பல வேலை பழுகல் காரணமாக மார்னிங் வாக்கிங்கோடு நிறுத்திக்கிறோம். இது மேட்ச் டிவியில எல்லாம் பார்ப்பீங்களா? இப்போ ஃபீஃபா வேர்ல்ட் கப் வருது, கிரிக்கெட் மேட்ச் அதெல்லாம் பார்ப்பீங்களா? நான் எனக்கு கொஞ்சம் கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வம் உண்டு, நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வாரத்துக்கு ஒரு சினிமாவாவது பார்ப்பேன், ஆனால் இப்போ அந்த மாதிரி போக முடிய மாட்டேங்கிறது. இப்போ கூட ரீசெண்டாக மகளிர் மட்டும்னு ஒரு சினிமா, அது கூட தியேட்டரில் போவேன். தியேட்டரில் போய் படம் பார்க்கணுன்னு ஆர்வம் உண்டு. அதே மாதிரி சினிமா லவர், எனக்கு ஹாபினாலே ரெண்டு தான், ஒன்று சினிமா இன்னொன்று ரீடிங் புக்ஸ். எங்கிட்ட கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய்க்கான புஸ்தகங்கள் இங்கேயும் காரைக்குடியிலையும் என் லைப்ரரியில் இருக்கு. படங்களில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? சிவாஜி கணேசன். ஹீரோயின்? லட்சுமி. லட்சுமி இப்போ இருக்க, நான் வந்து லட்சுமிக்காகவே படங்கள் போன சம்பவங்கள் உண்டு. இது ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ். அதே மாதிரி சிவாஜி கணேசன், இன்னும் ஒருவர் இன்னொருவர் அந்த மாதிரி பிறப்பாரா உறுதி சொல்ல முடியாது. அவர் நடந்தால் அது நடிப்பு. ப்ரெசென்ட்டில் இருக்க ஆக்டர் ஆக்ட்ரஸ் இவங்கள்லாம் இந்த பேல் இன்டு இன்சிக்னிஃபிகன்ஸ். அப்போ காலப்படம் பார்க்கலையா நீங்கள்? இன்னும் பார்க்கல. ஓகே, இப்போ அதில் கூட என் பேர் ஏதோ உல்டாவாக போட்டு போட்டிருக்குன்னு சொன்னாங்க. இந்த பூனைமேல் பூனைமேல் மதில் போலங்கிற மாதிரியா ஹெச்சு ஜாரான்னு போட்டு என்ன வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில் வருது. பார்க்கல, பார்த்தா தான் தெரியும். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார்? பாலச்சந்திரன் அவர்கள். நீங்கள் படங்களில் பார்த்ததுலேயே வந்து காமெடியன்ஸ்னால் யார் ரொம்ப பிடிக்கும்? நாகேஷ். அதுக்கப்புறம் இப்போ கரண்டில் எடுத்தவங்க வடிவேலு. வடிவேலு, ஏன்னா வடிவேல் அவர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச ஒரு அம்சம், காமெடிங்கிறதுக்காக எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு சமுதாயத்தையோ நக்கல் பண்ணாதான் அதுக்கு பேர் காமெடின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அவரோட காமெடிஸ் ஒரு சின்ன குழந்தைய கூட அது பாதிக்காமல் இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு தரம் என்னோடய செகண்ட் டாக்டர் ஏதோ பேசிக்கொண்டு இருக்கும்போது, என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது சுத்த, எனக்கு பெரிய ஆச்சரியம், சுத்த சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குதுன்னு இவன் என்ன சொல்கிறாளே அப்படின்னு. உடனே மிஸ்ஸர் சொன்னால் அது வடிவேல் காமெடியில் வருது. அந்த மாதிரி நீங்கள் அன்றைக்கே நாகேஷ், இன்றைக்கினா வடிவேல் தான். உங்களுக்கு பிடிச்ச உணவுனால? எனக்கு ரொம்ப பிடித்தது இடியாப்பம், ஏன்னா அதுவும் சிக்கலானது தானே. அன்னோன் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹெச் ராஜா அவர்கள் அப்படின்னு போட்டால் அந்த 5 பாயிண்டில் என்ன இருக்கும்? அன்னோன் ஃபேக்ட்ஸ் என்னோட அதர் சைடே ஜாஸ்தி பேருக்கு தெரியாது. அதான் அந்த அப்போ எவ்வளோ இருந்தாலும் சொல்லுங்கள். 5 பாயிண்டில் அதாவது என்னோடது மேஜராக சோஷியல் ஒர்க், பிளட் டொனேஷன் இதெல்லாம் தான். நீங்கள் பார்த்தா காரைக்குடி பக்கத்தில் தக்காவூர் மாநகரியில் பட்டியல் சமுதாய மக்கள் கோவிலுக்கு போகாதுன்னு இது பண்ணும்பொழுது அங்கே அவங்க வீட்டிலே தங்கி இருந்து அவங்கள கோவில் கூட்டணும். ராஜாவோட அந்த அனதர் சைடு ஆஸ் அன் அக்ரிகல்ச்சரிஸ்ட் அது வந்து யாருக்கும் தெரியாது. அதனால் இந்த மாதிரியாக என்னை பற்றி தெரியாத பல இது நிறைய சொல்ல முடியும். இந்த மாதிரி அப்பாவுக்கும் உங்களுக்குமான நெருக்கம் எப்படி இருந்தது? நீங்கள் சொல்லப்போனால் வீட்டில் அப்பாட்ட ஈவன் சின்ன வயசில் ஏதாவது அடிச்சிருந்தா கூட ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு என்னை ராஜான் கூப்பிட மாட்டார், ராஜப்பான்னு தான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கம் உண்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய 60 சாந்தி முடிஞ்ச 3வது நாள் அப்பா காரணமாகிட்டார். உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற விஷயம் இது? இது உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு விஷயம்? என்ன இன்ஸ்பயர் பண்ணுறதே நேஷ்னலிசம். உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யார்?
ஆர் சுந்தரம்னு சொல்லி 1963 இன்று வரை என்னோட இருக்கக்கூடிய ஒரு நண்பர். 63-64 நான் ஆர்எஸ்எஸ் போக ஆரம்பித்தப்போ அவரும் வந்து அன்னைக்கு ஒரே ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரே ஆடிட்டட் அப்ரெண்டிஸாக இருந்தோம். ஐடியாலஜிக்கலி ஒரே ஆர்கனைசேஷனில், இப்போ சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தில் இருக்கார். அதே மாதிரி ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணோம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் நான் தமிழ்நாடு ஜெனரல் செக்ரட்டரி ஆனதுக்கப்புறம் என் ப்ராக்டிசஸ் குறைச்சேன். பட் ஈவன் நவ் நான் பேங்க் பேனல் ஆடிட்டராக இருக்கேன். அவரோட மறக்க முடியாத சந்தோஷமான தருணம்னா இதை சொல்லுவீங்க? நாங்கள் வந்து ராத்திரி மணிக்கணக்காக பேசி கொண்டு இருப்போம். எங்கள் வீட்டு வாசல் வர நடந்தே வருவார். அவர் வீட்டிலேருந்து காலையில் எங்கள் அம்மா வீடு சாணி தெளிக்கிறது ஏந்து வரும்பொழுது, ஏண்டா ராத்திரி வந்து தூங்கலையாங்கன்னு கேட்பான். அந்த மாதிரியாக அவரோட சினிமா போகிறதோ அவரோட ஆடிட் சேர்ந்து போகிறதோ எல்லாமே ஒரு ரசனையான அனுபவ காலங்கள். அதிகமான சேட்டையே பண்ணாத ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் தான். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கூட படிச்சேன். ஆமா, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். இப்ப மிஸ்கிட்லாம் திட்டே வாங்க மாட்டீங்களா? நான் வாங்கினதே இல்ல. ஏன்னா படிக்க, நீ சொன்னா கிளாஸ் கட் பண்ணாத ஸ்டூடெண்ட். அதனால ஒரு கால அதெல்லாம் மாதிரியான அனுபவங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு கூட யாராவது நினைக்கலாம். பட்டு இப்போ அன்றைக்கும் கூட படித்தவங்களுக்கு ரொம்ப பேருக்கு இன்றைக்கி இருக்கிற ராஜாவை பற்றி ஆச்சரியமாக கூட இருக்குது சொல்லியிருக்காங்க. இப்போது என்கிட்ட சில ஃபோட்டோஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லணும் எனக்கு. முதல்ல இது என்னோட சொந்த மாவட்டம். ஏன்னா நாங்கள் பூர்வீகம் தஞ்சாவூர் மாவட்டம், அம்மாப்பேட்டை யூனியன், மெலட்டூர் என்னோட கிராமம். நான் பிறந்தது அங்கே. அதனால் தஞ்சாவூர்னோடனே சொந்த மண்ணை பார்க்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியே வருவேன். இதை பார்த்த உடனேயே எத்தனை தரம் இங்கே போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சொந்த மண்ணை நினைப்பு. அடுத்த இந்த ஃபோட்டோ, அதாவது எல்லா கட்சியை சார்ந்த நண்பர்கள் அனைவரும் வந்திருந்து, அது கட்சியிலே எங்கள் சீனியர்ஸே ஒரு சர்வகட்சி மாநாடு மாதிரி இருந்ததுன்னு சொன்ன என்னோட 60வது சச்சித்த பூர்த்தி சம்பவம். அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அடுத்தது தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். ஆமாம், ஸ்டாலின் என்னோட மக கல்யாணத்துக்கும் வந்திருந்தார், இதுக்கும் வந்திருந்தார். அரசியல் ரீதியாக நம்ம என்னதான் வந்து பேசினாலும் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது எல்லாரும் ஜாயின் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லை, அரசியல் ரீதியாக ஐடியாலஜிக்கலி அப்போஸ்டு கம்யூனிஸ்ட் கூட வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நான் அவங்க வீட்டுக்கு போவேன். அது ரொம்ப சகஜமானது. அப்பா, இது என்னுடைய தகப்பனாரோட படம். வந்து என்னோட 60 சாந்தி சமயம்தான் எடுத்தேன். ஆனால் என்னங்கன்னா ரொம்ப வருத்தமான விஷயம். அப்போ அன்றைக்கெல்லாம் நல்லா இருந்தார், 3வது நாள் காலம் ஆகிட்டார். ஆனால் அவர் தமிழ் டு சம்ஸ்கிருதம் டிக்ஷனரி போட்டார். அது வந்து ஒரு மிகப்பெரிய லிட்ரரி ஒர்க்கு. அதனுடைய முக்கியத்துவத்தை ஒரு வரியில் சொன்னவர் திரு சாலமன் பாப்பையா அவர்கள், நம்ம ஜோசப் விஜய். அதாவது இந்த இஷ்யூவில் அவர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. என்ன, ஏன்னா தெரிவிக்க மாட்டார். அவரோட லெட்டர் ஹெட்லேயே அவர் அப்படி தான் போட்டிருக்கார் பேர், ஜோசப் விஜய் நடிகர் பட தயாரிப்பு அப்படின்னு. அவர் இந்த பக்கம் அது இருக்கும், இந்த பக்கம் அவர் வீட்டு அட்ரஸ் இருக்கும். ஆனால் அவரோட உண்மையான பேரை சொன்னால் மற்றவர்கள்லாம் ஏன் கோச்சிருந்தாங்கன்னு தெரியல. அதனால் அவர் ஒத்துக்கிறார், அவர் பேர் அதுதான். எங்களுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர் வந்து அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம், ஷீ இஸ் ஆர்டிகுலேட். இது நான் பார்த்த ரீசெண்டாக. குழந்தையோட இருக்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே விழிச்ச வாய்ந்தான் அப்படியே சொல்லணும். இது பேரனோட இருக்கேன் நான். நைஸ். என்ன வடிவேலு பார்த்து இப்போ தான் சொன்னீங்க, அது ஒரு மீம்.
ஓ வடிவேலு வச்சா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு, நல்லா தான். இந்த ட்ரோலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்கள் மனசில் யாருக்கு எதுக்கு இடம் இருக்குங்கிறத என்னால் இந்த 4 மாதத்தில் புரிஞ்சிக்க முடிஞ்சிருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி சார், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ எடுத்தது ரொம்ப நன்றி.